Hello, welcome, manakam, and welcome back to our channel. In this video, la paper wallet da eppadi pandradun paakaporom. Idukaga first or A4 size paper eduthukalam. Idha 3 equal parts a pirikaporom. So overall 30 cm irukku. Idha 10 la or marking, 20 la or marking pannittu idha appadi indha mari fold pannikalam. Ipo adhe maadhiri indha side fold pannikalam. Ipo indha mari 3 equal parts a pirichitom illaya. Indha maadhiri இப்போ இதுல ஒரு சைடை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இத அப்படியே திருப்பிட்டு இன்னொரு சைடை இந்த மாதிரி பின்னாடி பக்கமா இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போறோம் இப்போ இத நம்ம இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிருக்கோம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேப்பர்லயும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேப்பர்ல glue அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மூணு சைடுல மட்டும் glue அப்ளை பண்ணா போதும் அதுவும் இந்த மாதிரி வெறும் கார்னர்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இத எடுத்து அப்படியே இதுக்கு மேல இப்படி ஒட்டிடலாம் இப்போ இங்க மேல வந்து பேப்பர் இருக்குல ஒரு பேப்பர் மட்டும் இத வந்து ஃபுல்லா இது கூட சேர்த்து அப்படியே ஒட்ட போறோம் இந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாவே glue அப்ளை பண்ணிக்கலாம் சென்டர்லயும் நல்லா glue அப்ளை பண்ணிடலாம் இத அப்படியே இப்படி ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே திருப்பி வச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போறோம் இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணா இந்த மாதிரி ஒரு மூணு பார்ட்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ இதுல இந்த இடத்துல இந்த ரெண்டு சைடுல மட்டும் glue அப்ளை பண்ணிக்க போறோம் அதுவும் கார்னர்ல இதே இப்ப அப்படியே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிரலாம் அதே மாதிரி இத திருப்பிட்டு இந்த சைடும் வெறும் கார்னர்ல மட்டும் ரெண்டு சைடுல glue அப்ளை பண்ணிட்டு இதையும் இது கூட சேர்த்து ஒட்டிடலாம் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம் கரெக்ட்டா இதே சைஸ்ல இப்போ இத இதுக்கு மேல வந்து ஃபுல்லா glue அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை இப்போ அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு குட்டி பேப்பர் எடுத்திருக்கேன் இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு glue அப்ளை பண்ணிட்டு இதை இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடலாம் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம் இதை வந்து இதோடைய பேக் சைடில் ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதுக்குள்ளே இதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய வாலெட் வந்து அப்போது ஈஸியாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பா ஷேப்பில் இருக்கிற மாதிரி இப்போது இதை வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை சுற்றி பார்டர் மாதிரி ஒட்டிக்க போகிறோம் இந்த பேப்பர் நம்மளுடைய டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் மேலேயும் ஒட்டியிருக்கணும் நம்மளுடைய கலர் பேப்பர் மேலேயும் ஒட்டியிருக்கணும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் தான் இதுவும் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா இந்த கிளிட்டர் ஹார்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்முடைய பேப்பர் வாலெட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்
இப்போ இதில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மொத்தம் மூணு செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன் இங்கே ஒன்று, டூ அதுக்கப்புறமா த்ரீ. ஸோ மூணு செக்மெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ருப்பீஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதிகமான பேப்பர்லாம் தேவைப்படாது, மொத்தமாக ஒரு டூ அண்ட் ஹாஃப் பேப்பர் இருந்தால் போதும், அதை செஞ்சிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஃபோட்டோ கூட போட்டு வச்சுக்கலாம், அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் ஒட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல. இந்த பேப்பர் வாலெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலோடைய கிராஃப்ட் ரீக்ரியேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் பேப்பர் வால் ஹேங்கிங், இதை வந்து ஹரிணி பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் ரீயூஸ் ஐடியாவை ஜோஷிகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மினி நோட் புக்கை தாரணி புகழ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட் புக்கை யஷாவினி சிவராஜா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பவை ஸ்ரீ முத்து பவித்ரா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சென்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச் அனுப்புனதுக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.